ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் நான் பேச போகிறேன் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை அடிக்கடி நம்ம ஒன்றா ஃபேஸ்புக்கில் இருப்போம் இல்லை வாட்ஸ்அப்பில் தான் இருப்போம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம செக்யூர்டாக பயன்படுத்திட்டு இருக்கோமா நம்ம வந்து பாதுகாப்பாக பயன்படுத்திட்டு இருக்கோமா இல்லையாங்கிறது உங்கள் அக்கௌண்ட் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் செக் பண்ணி செக்யூர்ட் பண்ணிக்கலைன்னா தயவு செஞ்சு இமீடியட்டாக செக்யூர்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏகப்பட்ட ஹேக்ஸ் நடக்குது உங்களுடைய எல்லாமே வந்து சீக்கிரம் போயிடும் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இவங்க வந்து நட்ராஜ் நிலா இவங்க பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க டிக்டாக் ஃபேமஸ் இவங்க இந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பேர் இவங்க இவங்க வந்து யூடியூப்லேயும் வந்து இருந்துகிட்ருக்காங்க மூணு சேனல் வந்து இவங்களோட இருக்குது நிலாவுக்கு தனியாக சேனல் இருக்குது நட்ராஜ் சாரோட தனியாக சேனல் இருக்குது அவங்க குழந்தைக்குன்னு ஒரு சேனல் வந்து வச்சுருந்துருக்காங்க இப்போ அந்த அக்கௌண்ட்டை தான் வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி இது வந்து நடந்திருக்குங்க அவங்க வந்துட்டு நைட் ஒரு ரெண்டரை மணி மூணு மணி இருக்கும் அந்த டைமில் தான் அவங்க அக்கௌண்ட்டு ஹேக் ஆகிருக்கு அப்போவே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சு அது யார் ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் முத கொண்டு அவங்க எல்லாருமே அவங்க வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்காதவங்க நடராஜ் நீலா சேனலில் போய் பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட மூணு அக்கௌண்ட் இருந்திருக்குங்க நடராஜ் நீலா அவங்களோட மூணு அக்கௌண்ட் வந்துருக்கு ஒரு அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கப்புள் பிளாக் ஒன்று போடுறது ஒன்று வந்து நிலா அவங்களோட செப்ரேட் வீடியோவுக்கு இன்னொரு சேனல் பார்த்திங்கன்னா அது வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க இவங்களோட டிக்டாக்ஸ் வீடியோஸ் வந்து ஒரு அஞ்சாறு வீடியோஸ் வந்து அதில் இருந்திருக்கு நல்ல வியூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிருந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு அதாவது சாதாரண மில்லியன்ஸ் இல்லை செவன்டீன் மில்லியன்ஸ் வியூஸ் வந்து அந்த ஷார்ட்ஸுக்கெலாம் போயிருக்கு இவங்க டிக்டாக் வீடியோஸ்க்கெலாம் போயிருக்கு ஃபிஃப்டி செவன் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஐம்பத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் அந்த அக்கௌண்ட்டில் இருந்திருக்காங்க இப்போ அந்த அக்கௌண்ட்டை வந்து தான் ஹேக் பண்ணிட்டாங்க இவங்க நடராஜ் சார் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நைட்டு ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்குமாம்மாங்க அந்த டைமில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துட்டு எதாச்சும் வந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி மெயில் செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க பார்த்தா அந்த மெயிலே வந்து இல்லையாமா அவரோடதுல அந்த மெயிலே வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவங்களோட மெயில் வந்து செக் பண்ணி பார்த்தா அது இவங்களோட ரெண்டு மெயில் ஐடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்திருக்கு இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து இவங்களோட ரெண்டு அக்கௌண்ட்டை தான் வந்து ஹேக் பண்ணுறக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது முடியல ஏன்னா அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து இவங்க செக்யூர்டாக டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுருந்துருக்காங்க பட் இந்த இப்போ ரீசெண்டாக போன இந்த அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போடாமல் விட்டுருக்காங்க அந்த அக்கௌண்ட்டை தான் இப்போ ஹேக் பண்ணிட்டாங்க அதோடய ரெண்டு அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்ற வார்னிங் மெயிலும் இவங்க ரெண்டு மெயில் மெயிலுக்கு அவங்களோட பர்சனல் மெயிலுக்கு வந்து போயிருக்குதுங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு இவங்க டிக்டாக்ல இவ்வளோ வருஷமாக இருக்காங்க இப்போ யூடியூப்பில் இருக்காங்க இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனே வந்துட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து ஏமாந்துருக்காங்க ஸோ நம்மலாம் வந்து பிகினர்ஸ் யூடியூபர்ஸ் ஸோ வந்து நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே அதில் பார்த்திங்கன்னா அபவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது எந்த சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே அதில் அபோவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த அபவுட்ங்கிற ஆப்ஷனில் வந்து தான் இந்த சேனல் நம்ம எதை பற்றினது நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறத வந்து அதில் ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஃபர்தராக நம்மளை காண்டாக்ட் பண்ணுறக்கு வந்து இந்த மெயில் ஐடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதில் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களும் வந்து அந்த அபவுட்டில் வந்துட்டு இவங்க மெயில் ஐடியை கொடுத்துருக்காங்க அது என்னென்னா அதே சேனலோட இமெயில் ஐடி வந்து இவங்க அதில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இவங்களோட மற்ற ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அந்த அக்கௌண்ட்டோட ஆட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி தான் இது போட்டிருக்காங்க ஸோ இவங்களோட ஒரு அக்கௌண்ட்டை வந்து அவங்க ட்ரை பண்ண போய் அது கூட இந்த அக்கௌண்ட் இருக்கிறத வந்து அவங்க தெரிஞ்சிருக்காங்க ஓகே இதோட அதர் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு இதுவும் வந்து அதில் உள்ளே இருந்திருக்கு அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு ஹேக் பண்ண முடியாமல் இந்த அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா அபவுட்ங்கிற அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து நம்ம சேனலோட உண்மையான இமெயில் ஐடி வந்து கொடுக்கக்கூடாதுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இப்படி வந்து அக்கௌண்ட் வந்து போயிடும் ஒரு ஒன் வீக் பிஃபோர் தான் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க என்கிட்ட அவங்க கேட்டாங்க எப்போ உன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு அபவுட்டில் வந்துட்டு நீ எந்த இமெயில் ஐடி போட்டிருக்க சேனலோட இமெயில் ஐடி போட்டிருக்கியா இல்லை வேறு எதுவும் போட்டிருக்கியான்னு என்கிட்ட கேட்டாங்க ஆனால் நான் வந்து சேனலோட இமெயில் ஐடி தான் அதில் போட்டிருந்தேங்க அதை சொன்னதுக்கு என் ஃப்ரெண்டு வந்து திட்டினாங்க என்ன நீ தயவு செஞ்சு அந்த சேனலோட இமெயில் ஐடி இதை போடாதப்பா நிறையா ஹேக்கர்ஸ் வந்து இருக்காங்க அக்கௌண்ட்டு ஈஸியாக நம்ம ஒரிஜினல் இமெயில் ஐடியா இருந்துச்சுன்னா டக்குன்னு ஹேக் பண்ணிடுறாங்க நீ வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி வந்து போட்டு நீ இமிடியட்டாக ஃபர்ஸ்ட் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க நான் அப்பவே வந்து இமெயில் ஐடியெல்லாம் மாற்றிட்டேன் அவங்க சொல்லவுமே எனக்கு பயந்துட்டு ஐயோ அது வேறு நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கிறோம் எங்கேயாவது அக்கௌண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னோட சேனல் இமெயில் ஐடியை எடுத்துட்டு நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி வந்து நான் போட்டுட்டேன் நான் பார்த்தீங்கன்னா நான் இமெயில் ஐடி மாற்றிட்டேன் பட் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நானும் பண்ணாமல் தான் இருந்தேன் இப்போ வந்து நான் இன்னைக்கு காலையில் தான் இந்த வீடியோ பார்த்தேன் நடராஜனில் அவங்களோட வீடியோ வந்து இன்னைக்கு காலையில் தான் நான் பார்த்தேன் நான் பட் அவங்களுக்கு இது நடந்தது வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் முன்னாடி அவங்களுக்கு நடந்திருக்கு இந்த ஹேக்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட மொபைல் நம்பரை ஃபர்ஸ்ட் மாற்றிட்டாங்க இப்போது அவங்க செக் பண்ணும் போது இவங்க மொபைல் நம்பர் இருந்திருந்தால் கூட அந்த மொபைல் நம்பரை வச்சு ரெக்கவர் பண்ணிருக்கலாம் பட் இவங்க அந்த மொபைல் நம்பரை ஃபஸ்ட்டு மாற்றிட்டாங்க இவங்களோட நம்பரே ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட்டில் இல்லாமல் போயிருச்சு அதனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல அது மாற்றினதோடு மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டியில் கம்யூனிட்டியில் போயிட்டு இவங்க ஏதோ அதில் சேஞ்ச் பண்ண பார்த்துருக்காங்க அது என்ன ஆயிடுச்சு யூடியூப் வைலன்ஸ் சொல்லிட்டு யூடியூபே வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இவங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் வீணா போயிடுச்சு இதனால வந்து பாருங்க அவ்வளோ மில்லியன்ஸ் யூஸ் போன அந்த அக்கௌண்ட்டு அவ்வளோ ஐம்பது ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்த அக்கௌண்ட்டு இப்போ ஒருத்தருக்கும் இல்லாமல் இவங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஸோ காரணம் என்னென்னா நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணி வைக்காத ஒரு காரணம்தான் நம்ம வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணி நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம அக்கௌண்ட் வந்து செக்யூர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் இவங்க அது பண்ணாதங்காட்டி பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து இவங்களுக்கு போயிடுச்சு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் ஒரு ஒரு வியூஸும் வரக்கு வந்து நம்ம பிகினர்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அந்த அக்கௌண்ட்டை நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படுறோம் அந்த வியூஸ் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ மெனக்கெடுறோம் எவ்வளோ எஃபர்ட் நம்ம போடுறோம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஆஸ் எ யூடியூபராக வந்து அவங்க படு அந்த கஷ்டங்கள்லாம் வந்து சாதாரணம் கிடையாது பட் எவ்வளோ ஈஸியாக வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ வந்து நம்ம மேலே தான் அது தப்பு நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கணும்னு கொஞ்சம் வந்து நம்ம அதை யோசிச்சுருந்துருக்கலாம் இவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிடையாது வெளியூர்காரங்க ஏதோ நார்த் இண்டியன்ஸ் சைனீஸ் மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க என்ன ப்ராப்ளம்னா இவங்களோட அக்கௌண்ட்டு ஹேக் பண்ணாங்க பாருங்கள் அந்த அக்கௌண்ட்டை தான் இவங்க பேக்கப்ஸ் எல்லாமே வச்சுருந்துருக்காங்க முக்கியமான டேட்டா எல்லாம் வச்சுருக்காங்க பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயமெல்லாம் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அவங்க நல்ல வேலைங்க ஏன்னா இவ்வளோ டேட்டா எல்லாமே அவங்ககிட்ட போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க அக்கௌண்ட்டில் அந்த மணியெல்லாம் வந்து அவங்க வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர் மொபைல் நம்பர் எல்லாத்தையும் எடுக்கிறவங்க நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் அவங்களுக்கு பாருங்கள் எப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க டக்குன்னு வந்து அதெல்லாம் வந்து மாற்றிட்டாங்க நம்ம ஏன்னா நம்மளோட கம்யூனிகேஷனே இப்போ எப்படி இருக்குன்னா நம்ம நேரில் பேசுகிறதோ இல்லை ஃபோனில் பேசுகிறதோ கம்மியாய் போய் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு நம்ம கம்யூனிகேஷன் வந்து அதிகமாக வந்து இதில் தான் பண்ணுறோம் அந்த ஷேர் அந்த விஷயமே வந்து நமக்கு செக்யூர்டாக இல்லைங்கும்போது நம்ம எதை நம்பி வந்து அதை யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை நான் இதெல்லாம் கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பயந்துட்டு போய் இதை பார்த்து சேனலில் பார்த்துட்டு போய் அடுத்த நிமிஷம் போய் என்னோட ஃபேஸ்புக்கில் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுட்டேன் இன்ஸ்டாகிராமில் போட்டுவிட்டேன் என்னோட சேனலுக்கு போட்டுவிட்டேன் எல்லாத்துலேயும் வந்து டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுட்டேன் போட்டு தான் அப்பாடான்னு கொஞ்சம் எனக்கு பெருமூச்சே வந்துச்சு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தெரிலன்னு யாரும் வந்து கவலைப்படாதீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃபேஸ்புக் ஆட்டோம் நம்ம இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த செட்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனீங்கனாலே பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ரெண்டில் பிரைவசியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியில் எதோ உள்ள போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்டை வந்து செக்யூர் பண்ணிக்கிறக்கு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டூ ஸ்டெப் அத்தன்டிக்கேஷனான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணவா இல்லை வந்து மெசேஜ் அனுப்பவான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் நான் வந்து மெசேஜ் கொடுக்க சொல்லி தான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன் அந்த மெசேஜ் ஆப்ஷன் கொடுத்திங்கனாலே அதில் வந்து நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் உங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஓகே ஆகிடும் இவ்வளோ தான் சிம்பிள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து அவ்வளோ தான் வேறு வந்து பெருசால அதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் அதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து யாருனாலே வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது ஏன்னா யாராவது சப்போஸ் தெரியாதவங்க உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சர்ச் பண்ணாலோ இல்லை ஏதாவது இது பண்ண பார்த்தாலோ அடுத்த நிமிஷம் வந்து உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும் இவ்வளோதாங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ வந்து எல்லாரும் அக்கௌண்ட்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க நான் வந்து என் அக்கௌண்டை சேஃப் இருக்க வேண்டிய என் அக்கௌண்ட்டில் வந்து நான் எல்லாமே டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நான் பண்ணி வச்சிட்டேங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் நான் வந்து செக்யூர்டாக பண்ணி வச்சிட்டேன் நீங்களும் வந்து பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நல்லது அதுவும் பிகினர் யூடியூபர்ஸ் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது யாரும் சொல்லிக் கொடுக்குறக்காலில்ல இந்த மாதிரி தெரியிற விஷயங்களை நம்ம எப்படியாவது பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சேஃப் நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்